அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல்ல இருக்க வீடியோவை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சூரியன் ரிஷப ராசியில் நுழையும் மாதம் வைகாசி மாதமாகும் ஆயுள் செல்வம் புத்திர பேரு அனைத்தையும் கூடிய மாதம் வைகாசி சூரியனின் சொந்த வீடு சிம்ம ராசி பத்தாம் வீடு என்பது தொழிலை குறிக்கும் சூரியன் தனது சொந்த ராசிக்கு வீடாகிய ரிஷபத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலமே வைகாசி மாதம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் வைகாசி மாதம் சூரியன் ராசியில் புதனோடு சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் சுக்கிரன் ரிஷபம் ராசியிலும் மிதுன ராசியில் ராகு தனுசு ராசியில் கேது மகர ராசியில் சனி குரு கும்ப ராசியில் செவ்வாய் என கிரகங்கள் சஞ்சாரம் உள்ளது அக்னி நட்சத்திர காலத்தில் அனலடித்தாலும் வசந்த கால காற்று மனதில் உற்சாகத்தை தரும் வைகாசி மாதம் கிரகங்களின் ராசி மாற்றத்தை பார்த்தால் வைகாசி ஒன்றாம் தேதி குரு வக்ரம் ஆரம்பிக்கிறது வைகாசி பதினொன்றாம் தேதி ரிஷபம் ராசியிலிருந்து புதன் மிதுனம் ராசிக்கு சென்று ஆட்சி பெற்று அமர்கிறார் வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைசாகம் என்றும் அழைப்பார்கள் வேதம் புராணம் ஆகியவை போற்றுகின்ற மாதம் வைகாசி பூமியில் படுத்துறங்குதல் பிரம்மச்சரியம் விழிப்புடன் இருத்தல் ஆகிய மூன்றும் வைகாசி மாதத்தின் மாதவம் என்று வடமொழி நூல்கள் கூறுகின்றன ஆயுள் செல்வம் புத்திர பேரு அனைத்தையும் அளிக்கக்கூடிய இம்மாதத்தில் குளிர்ந்த தண்ணீரில் நீராடல் என விஷ்ணு ஸ்மிருதி சிறப்பாக கூறுகிறது இந்த மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் நிதி நிலைமை அற்புதமாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் நீங்கும் சுப காரியம் நடைபெறுவதில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கும் கருத்து வேறுபாடுகள் மறையும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் உங்க ஆரோக்கியம் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் நீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு வரண் பார்க்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகிவிடும் புதிய முதலீடு செய்யலாம் வீட்டில் சுப காரியங்களை நடத்தலாம் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியாக இருந்தாலும் இந்த மாதம் வெற்றி அடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் தினந்தோறும் முருகர் வழிபாடு மன அமைதியை தேடித்தரும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ரிஷபத்தில் இருக்கும் புதன் மே இருபத்தி நான்கில் மிதினத்திற்கு மாறி நற்பலனை தருவார் சுக்கிரன் ஜூன் நான்கில் வக்ரமடைந்து ஒன்பதாம் இடத்திற்கு மாறி நற்பலன் கொடுப்பார் தற்போது மகர ராசியில் இருக்கும் குருவும் கும்ப ராசியில் இருக்கும் செவ்வாயும் தொடர்ந்து நற்பலன் தருவர் இதனால் எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி காண்பீர்கள் அபார ஆற்றல் பிறக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் புதிய வீடு மனை வாகனம் வாங்க யோகம் கூடி வரும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பதால் பல்வேறு தடைகள் வரலாம் ஆனால் அவரின் மூன்றாம் இடத்து பார்வை சிறப்பாக உள்ளதால் அவற்றை சமாளித்து ஈடுகட்டும் வகையில் நற்பலன் கிடைக்கும் சூரியனால் மதிப்பு மரியாதை உயரும் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார் பொருளாதார வளத்தை அதிகரிக்க செய்வார் பெண்களால் மேன்மை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மே இருபத்தி நான்குக்கு பிறகு கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும் சச்சரவுகள் பிணக்குகள் அடியோடு மறையும் வீட்டில் மங்களகரமான சூழ்நிலை உருவாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும் பெண்கள் வகையில் முன்னேற்றமான பலனை எதிர்பார்க்கலாம் ஜூன் நான்குக்கு பிறகு சுக்கிரனால் பெண்களால் நன்மை கிடைக்கும் ஆடம்பர வசதி பெருகும் சகோதரிகள் ஆதரவுடன் இருப்பர் பெண்கள் குடும்பத்தில் முக்கிய அம்சமாக திகழ்வர் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் ஆடை அணிகலன்கள் வாங்கலாம் பிறந்த வீட்டிலிருந்து உதவி கிடைக்கும் மே இருபத்தி நான்குக்கு பிறகு வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர் புதிய பதவி தேடி வரும் சகோதரர்கள் ஆதரவுடன் செயல்படுவர் அவர்களால் பண உதவி கிடைக்கும் உடல்நிலை அவ்வப்போது அதிருப்தியளிக்கும் பயணத்தின் போது கவனம் தேவை தொழிலதிபர்களுக்கு வாடிக்கையாளர் மத்தியில் அனுகூலமான போக்கு காணப்படும் சக தொழிலதிபர்கள் வகையில் இருந்த மறைமுக போட்டி மே இருபத்தி நான்குக்கு பிறகு மறையும் அதன்பின் அவர்கள் தவறை உணர்ந்து உதவ முன்வருவர் வியாபாரிகளுக்கு மே இருபத்தி நான்குக்கு பிறகு பொருளாதார வளம் மேம்படும் பெண்களுக்கு சாதகமான திசையில் காற்று வீசுவதால் முக்கிய பொறுப்புகளை அவர்கள் வசம் ஒப்படையுங்கள் வசதி வாய்ப்புகள் பெருகும் பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் முன்னேற்றம் பெறும் தரகு கமிஷன் தொழில் புரிவோர் ஜூன் நான்குக்கு பிறகு எதிர்பாராத வகையில் ஆதாயம் கிடைக்க பெறுவர் அரசு பணியாளர்கள் சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றம் பதவி மாற்றம் கிடைக்க வாய்ப்புண்டு தனியார் துறையில் பணியாளர்கள் தீயோர் சேர்க்கையால் இருந்து மே இருபத்தி நான்குக்கு பிறகு விடுபடுவர் இதன் பின் சக ஊழியர்கள் ஆதரவுடன் இருப்பர் கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் ஐடி துறையினருக்கு ஜூன் நான்குக்கு பிறகு புதிய பதவி தேடி வரும் மேலதிகாரிகள் அனுசரணையுடன் நடந்து கொள்வர் கோரிக்கைகள் நிறைவேறும் மருத்துவர்கள் மே இருபத்தி நான்குக்கு பிறகு சிறப்பான வளர்ச்சி காண்பர் வேலை பழு குறையும் ஆசிரியர்கள் வேலையில் நிம்மதியும் திருப்தியும் பெறுவர் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் போலீஸ் ராணுவத்தினர் உன்னத பலனை எதிர்பார்க்கலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கும் வேலையின்றி இருக்கும் படித்தவர்களுக்கு அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்க வாய்ப்புண்டு அரசியல்வாதிகள் பகைவர்களை எதிர்த்து வெற்றி கொள்ளும் ஆற்றல் பெற்றிருப்பர் பொதுநல சேவகர்கள் சிறப்பான வளர்ச்சி காண்பர் சிலருக்கு எதிர்பாராமல் பதவி கிடைக்கும் கலைஞர்களுக்கு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பாராட்டு புகழ் தானாக வரும் விவசாயிகள் தேவையான மகசூலை பெறலாம் மஞ்சள் கேழ்வரகு சோளம் பயிறு வகைகள் மூலம் வருமானம் அதிகரிக்கும் புதிய சொத்து வாங்கும் எண்ணம் நிறைவேறும் மே இருபத்தி நான்குக்கு பிறகு கால்நடை செல்வம் பிறகும் பால் பண்ணை மூலம் அதிக வருமானம் கிடைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வியில் சிறப்படைவர் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் மே இருபத்தி நான்குக்கு பிறகு கெட்ட சகவாசத்திற்கு விடை கொடுப்பர் தனியார் துறை பணியாளர்கள் மாத தொடக்கத்தில் அதிக பழுவை சுமக்க வேண்டியதிருக்கும் வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை வக்கீல்கள் பிரதிபல எதிர்பாராமல் உழைக்க வேண்டியதிருக்கும் ஆனால் மே இருபத்தி நான்குக்கு பிறகு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் தாங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குரு ராகு மாதம் முழுவதும் நன்மை செய்வார்கள் ஜூன் பத்தாம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் மாத பிற்பகுதியில் புதனும் நற்பலன் தருவார்கள் குருவால் துணிச்சல் பிறக்கும் நீண்ட நாள் கனவு நல்லபடி நிறைவேறும் தொடங்கிய காரியம் அனுகூலமாக முடியும் எதிரிகள் அடங்கி போவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமுமான சூழ்நிலை உருவாகும் மாத முற்பகுதியில் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புத்தாடை அணிகலன்கள் வாங்க யோகம் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும் பிறகு கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும் பெண்கள் வகையில் நற்பலனை எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் பணிகளில் கவனம் தேவை சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதுடன் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான போக்கு காணப்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கு வளர்ச்சிக்கான வழி பிறக்கும் கலைத்துறையினருக்கு பெரிய நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரும் கிடைக்கும் வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்திக் கொண்டு வளர்ச்சி பாதையில் செல்வீர்கள் விருதுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புண்டு மாணவர்கள் கல்வியில் சிறப்படைவர் தேர்வில் நல்ல மதிப்பெண் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும் சிலர் வெளிநாடு சென்று படிக்கவும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உற்சாகம் தரும் மாதம் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு புதிய பதவி தேடி வரும் இந்த வைகாசி மாதத்தில் கன்னிராசினியர்களுக்கான பரிகாரங்கள் பௌர்ணம் என்று அம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஏகாதசி என்று பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம்

மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி